வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்களா? மூணு பருப்பு சட்னி எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ் மெனு. இது ரெண்டு டிஷ்ஷை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒரு கிரேவி, இன்னொன்று பொரியல். இது ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயம் ரொம்ப சுவையானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை நாலு வாய் சேர்த்து சாப்பிட வைக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் கடைசி வரையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வீட்டு அவரைக்காய் கிரேவி, வெண்டைக்காய் பொரியல், இது ரெண்டு தான். வீட்டு அவரைக்காய் தேவையான பொருட்கள்: வீட்டு அவரைக்காய், நிலக்கடலை. இந்த நிலக்கடலையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நிலக்கடலையை நல்லா வறுத்து அது சூடு ஆறுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருங்க. அது ஆறுனப்புறம் தான் அந்த தொலியெல்லாம் நம்ம எடுக்க முடியும். அதுக்கடுத்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், மிளகாய் பொடி. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு மிக்சரை போட்டு அது நல்லா வெடித்த உடனே பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு இந்த ஸ்டேஜில் போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், அதனால் நான் பூண்டு போட்டிருக்கேன். அதை நீங்கள் தட்டி போட்டாலும் இன்னும் மணமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா கலர் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போது நான் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கின அப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்க்க போகிறோம். நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் பொடி சேர்த்துட்டு, நம்ம ஏற்கனவே மஞ்சள் சேர்த்துட்டோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து இப்போ தேவையான இது நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நீங்கள் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம இந்த நிலக்கடலையை சுத்தம் பண்ணிவிடுவோம். இந்த தோலெல்லாம் பிரித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த இது ஓரளவுக்கு நல்லா வெந்தோடனே நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் ஓரளவுக்கு புளிப்பு இருக்கும். நல்லா கொதித்த உடனே நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த நீங்கள் அரைச்ச அந்த கிரவுண்ட்நட் அந்த நிலக்கடல பொடியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த நிலக்கடலை பொடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். அது பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் கொதிக்கிறது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டு அவரைக்காய் கிரேவி ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையானது பார்க்கலாம். வெண்டைக்காய் நான் வந்து எல்லாமே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலெலாம் போட்டு வதக்கிட்டேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெண்டைக்காவை போடுறோம். வெண்டைக்காவை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அவ்வளோதான் போட்டாச்சு. வதக்கி பொரியல் செஞ்சு எடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நான் உங்களோட கருத்துக்களுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருப்பேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.